தேங்காய பூசாரி நிறுத்தியா, இந்த வருஷம் முதல் மரியாதை எங்க ஊருக்கு தான், எங்க தேங்காயத்தை அமுத்து. அது நடக்காது, வருஷா வருஷம் எங்களுக்கு தான் முதல் மரியாதை. அம்மனுக்கு எங்க ஊர் தேங்காயத்தான் முதல்ல உடைச்சு ஆகணும். எங்க எல்லையில தான் இந்த தேங்காய் முதல்ல ஒட்டாகணும். மடையா அம்மனுக்கு எதிரா இல்ல, ஆத்தா எங்களுக்கு தான் சொந்தம், முதல் மரியாதையா எங்க ஊர் தேங்காய் தான உடைச்சாகணும். இல்ல இந்த இடத்துல கொலை விழுந்துரு. எங்களுக்கு தான் சொந்தம், நானும் சாயந்தரம் சாயந்தரம் ரோஜா பூவை எண்ணி எண்ணி வச்சுட்டு போறேன், காலையில ஒண்ணு குறைஞ்சுகிட்டே இருக்கேன். நீ எடுத்து விக்கிறியா இல்ல எவளுக்காவது குடுக்கறியா? நான் ஆள் இல்லங்க, எனக்கும் கொஞ்சம் குடுத்துட்டு சாப்பிடு. தொடக்கறி பதுங்கு பதுங்கு, அப்பதான் பாய முடியும். ஊரு ஊரு அந்த குதிரை பூவை குறைச்சிட்டு ஓடுது. அதை பிடி அதை பிடி அதை பிடி அதை பிடி அதை பிடி. பிடிக்கும் தெரிஞ்சு அதை எங்க இருந்தாலும் கொண்டு வந்துடுறியே. நல்ல ராணி,
மாமாவா? எங்க இப்படி தம்பதி செய்யணுமா? மாமியார் வீட்டுக்கா? ஆமாள், அது ஒண்ணுதான் குறைச்ச. ஏ, இப்ப என்ன குறைஞ்சு போச்சு? தாலி கட்டின கையோட கட்டில் வாங்கி கொடுக்கறதா பேச்சுமா? இது வரைக்கும் கட்டில் வந்த பாடு இல்ல, நான் வாயில படுக்கிறேன். எங்க ஆத்தா சாதாரணமா நினைச்சுக்காத, தலை பருத்தத்துக்கு எங்க ஆத்தா கட்டில் வாங்கி தரேன்னு சொல்லிருக்கேன். பிரசவத்துக்கு தொடரும் கட்டில், சரி அப்படியே பேசுவோம். நீ எப்ப பிரசவிக்கிறது, நான் எப்ப கட்டில படுக்கிறது, அது வரைக்கும் உங்க ஆத்தா உயிரோட இருக்கணும். சாயந்தரம் ஆனா லொக்கு லொக்குன்னு இருமுதானே, நானும் தான் பாக்குறேன். என்னைக்காவது நீ மாங்காய திம்ப, சாம்பளை திம்பன்னு பார்த்தா துவாத்தான் நிக்கிறேன். அதுக்கு நானே செய்ய முடியும். உன் தலைவதி அப்படி என்னடி என்ன, நான் கையால ஆகிறேன். போசனம் தெரியும் பேசாம சும்மா அழுத்திக்காத. என்னடி பவுச்சு, என்ன பவுச்சு, இடிச்சுட்டு அப்புறமே உத்தரவு. அக்கா வந்த இடத்துல ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு வந்த வேலையை பாருங்க. மோத்தக்கால லட்சுமா விட்டேன், இவர் கூட பிறந்த குழவளுக்கு சிந்தாமல் இருக்காரே. என்ன அவளுக்கு அடுத்த பேர கல்யாணம் கொண்டா கையில நீங்க செண்பகத்தோட்டம் செவங்காலையா? யார் அந்த கில்லாடி? பொண்ண பாக்குற அவசரம், அதனாலதான் முன்னாலேயே வந்துட்டாரு. எங்க போற குதிரைக்கே பணத்தை கொடுத்துட்டு போ. கல்யாணம் முடியட்டும் பிங்க, அப்புறம் புள்ள பறக்கட்டும் பிங்க, அதுக்கப்புறம் பேர் வைக்கணும் பிங்க. இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. முதல்ல பணத்தை கிராமத்துல ஒண்ணு தனியா அலைய விட்டது தப்பு. பேசாம உன்னை மூணாம் தாரமா கட்டி போட்டுக்கணும். கையடியா, உன் மூஞ்சிக்கு அது ஒண்ணுதான் குறைச்சல். எனக்கு என்ன குறைச்சல்? இது குதிரைக்கு, அப்புறம் புல்லுக்கு. புல்லுக்கா? அப்புறம் கொள்ளுக்கு. கொள்ளுக்கு இல்லாம நான் தரணும். ஊரா பணத்துல நீ குதிரை வளர்க்கறியா? யோ, காப்பிக்கு குதிரை காப்பி கூட பிடிக்குமா? இல்லையா, எனக்கு பெரியசாமி, சிங்கப்பூர் மாப்பிள்ளை எனக்கு பத்திரிக்கை வச்ச, இங்க செண்பக தோட்டத்துக்கார மாப்பிள்ளையா இருக்கானே? அட என்னங்கப்பா, என் வீட்டு கல்யாணத்திலயாவது உங்க ரெண்டு பேரும் பக தீரட்டுமே பத்திரிக்கை வச்ச. விரோதி கால் எடுத்து வச்ச வீட்டுல இருந்து சாப்பிட
நாங்க ஒண்ணும் அவங்க மாதிரி மானம் கட்டவங்க இல்ல. மரியாதையா பேசு, நாங்க அழுத்துறோம். ஆத்திரப்படாதீங்க தங்கதர, நான் சொல்லுது கேளு. போன தலைமுறையில் நடந்த சம்பவத்தை நினைச்சுக்கிட்டு இந்த தலைமுறையில் நாம பகை இருக்க வேண்டாம். ரெண்டு ஊரும் ராசியா போயிடும். ரோஷன் கட்ட வந்தாடா ராசியா இருப்பான். அந்த முளப்பாறை திருவிழாவில் தீர்த்த கரக்கார கொட்ட ரத்தம் கொஞ்சமா? செண்பக தோட்டத்தக்காரன் கூட ரத்தம் சிந்திருக்கான். இருந்தாலும் முளப்பாறை திருவிழாவில் எங்களுக்கு பரம்பரை பரம்பரையா வந்துகிட்டு இருந்த முதல் மரியாதையை மாத்தினதே நீங்க தான். அதுதான் சண்டைக்கே காரணம். எங்க ஊர் தான் தப்பு காரணம் நினைச்சா அவங்க சார்பில் நான் மன்னிப்பு கேட்கிறேன். நடந்தது மறந்துட்டு நம்ம ரெண்டு ஊரும் இந்த கல்யாணத்துல ஒண்ணு சேருவோம். மறக்கிறதா? சிவங்கால மண்ணில விழுந்த தண்ணி காஞ்சிடும், ஆனா கண்ணீரும் ரத்தமும் காயாது. தீர்த்தக்கரையும் செண்பக தோட்டமும் என்னைக்குமே ஒண்ணு சேராது. இந்த பகை பாதியில வந்ததுதான், ஆதியில நாம பங்காளிங்க தான். பொறுமையாருங்க, நம்ம அப்பம் பாட்டும் சிந்தி ரத்தம் போதாதா? நாமளுமா சிந்தனும். நாம சந்திச்சா ரத்தம் சிந்தியே ஆகணும். ஆம்பளைங்களாடா, உங்களை நான் கவனிச்சுக்கிறேன். ஐயோ, அரசு போட்டு புள்ளெல்லாம் மாடு தின்னுடுச்சே. ஏய் ஏய், கண்ணிமா, அந்த மாட்டுப்புடி உடாதே.
கருப்புசாமி கோயில் பிரசாதம். பிரசாதமா? என கொஞ்சம் கொடுமா. என்னம்மா, நான் கேட்டேன் குதிரைக்கு கொடுத்துட்டிய, அதுவும் கேட்டுச்சே. நான் ஆசைக்கு கேட்கலம்மா, பிரசாதமாச்சேன்னு கேட்டேன். அதனாலதாம்மா அதை நானும் எடுத்துக்காம உனக்கும் கொடுக்காம நம்ம குடும்பத்தை தெய்வம் மாதிரி இருந்து காப்பாத்துறேன். ராணிக்கு காலையில கலெக்டர் கேஸ், வண்டிய ஒழுங்கா ஓட்ட தெரியாதவன் வண்டிய ஓட்டினா என்னடா வாய பொழந்து பாத்துக்கிட்டு இருக்க, தூக்குடா போங்கடா. போயா, போய் தண்ணி உண்டாயா, பச்சை தண்ணி. ஏத்தா, இதோட மூணு வண்டி மரத்துல முட்டி கொட சாஞ்சிருக்கு, நீங்க வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கீங்க. வீதியில இடைஞ்சலா இருக்கிற அந்த மரத்தை வெட்டக்கூடாதா? கண்ணி, உனக்கு தெரியாது, இந்த மரத்தை ஒரு மனுஷன் காத்துக்கிட்டு இருக்கான், அதனாலதான் அதுல ஒரு பொந்து இருக்கு. ஒரு கலைய உடைச்சாலும் இந்த ஊருக்கு பெரிய ஆபத்து வந்துடும். இந்த ஊர் நிலத்தை வச்சுதான் இதெல்லாம் வெட்டாம விட்டு வச்சிருக்கேன். இந்த முன்னீஸ்வரன் காத்துக்கிட்டு இருக்கோ இல்லையோ, நீங்க காத்துக்கிட்டு இருக்கீங்க. ஏய் வாங்கடா. என்ன மொட்டை, இந்த மரத்துல உண்மையாவே முனி இருக்கா? யாராவ அப்படி சொன்னாதாண்டா இந்த முட்டா ஜனங்க சும்மா இருப்பாங்க, இல்லன்னா இந்த மரத்தை வெட்டு வெட்டுன்னு வம்புக்கு வருவாங்க. ஓஹோ, டேய் சும்மா கும்னு மாலிஷ் பண்ணி விடுங்கடா. ஓ வெட்டி
கைபூரா நுழைஞ்சிருச்சு, மோதிரத்தை காணவே. சும்மா போடாங்க, குருட்டு முடிச்சுடா. இதோ இருக்கு பாருடா. அப்படியா, என்னன்னு என்ன அத்தா? கிளைய விட்டாலே முனி கோச்சுக்கோ நீங்களே, இப்ப மரத்தையே வெட்டி சாச்சிட்டீங்களே, முனி கோச்சுக்காதா? அதுக்கு ரத்த பலி கொடுத்தா சரியா போயிடும். ஆனா உன் குதிரைய நான் கவனிச்சுக்கிறேன். காயம்பு மாலை எடுத்து கொடுக்க போறாளோ. இதெல்லாம் என்னங்க? மாரியம்மன் திருவிழாவுக்கு போடுற முளைப்பாரி, கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. நான் சொல்றேன், புதுப்பானையா வாங்கியாந்து இப்படி சரிபாதியா உடைச்சு வைக்கணும். அப்புறம் ஆட்டெருவு, மாட்டெருவு, மணல், வைக்கோல் இப்படின்னு எல்லாத்தையும் கலந்து ஒண்ணா போடணும். பச்சை பயிறு, மொச்சை பயிறு, தட்டை பயிறுன்னு இப்படி எல்லா பயிறு வகைகளையும் வாங்கியாந்து விதைக்கணும். மறுநாளே முளை விட்டு ஒவ்வொரு இலையா வளர ஆரம்பிச்சிடும். 7 நாளைக்குள்ள இவ்வளவு உயரம் வளரும்மா? அது எப்படிம்மா? அதாமா மாரியாத்தா மகிமை. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பானைகள் எல்லாம் இருட்டு வீட்டுக்குள்ளதான் இருக்கணும். ஆம்பளைங்க யாரும் பார்க்க கூடாது. ஆம்பளைங்க பார்க்க கூடாதா? ஆமாமா, 7ஆம் நாள் பெண்கள்லாம் சாமி கும்பிட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே வரும்போதான் ஆம்பளைங்க பார்க்கணும். எல்லாரும் ஆடி பாடி ஆத்தால சுமந்துகிட்டு போகணுமா? அதெல்லாம் சரி, இப்படி செய்யறதுனால நமக்கு என்ன நன்மை? முளைப்பாரி எந்த அளவுக்கு வளர்ந்து வருதோ அந்த அளவுக்கு அவங்கவுங்க குடும்பத்துக்கு நன்மை கிடைக்கும். அப்படி வரலா, அந்த குடும்பத்துல ஏதோ குறை இருக்குன்னு அர்த்தம். அப்ப எனக்கும் ஒண்ணு போடுங்களே. இந்தாமா போடு போடு. எல்லாரும் ஆத்தால வேண்டிக்கிட்டு நல்லபடியா விதைய ஊடுங்க. என்னங்க, ஏன் முளைப்பாரி மட்டும் சிறுசா வளர்ந்துருக்கு? உனக்கு ஏதோ குறை இருக்குடி. இந்தாமா ஆகட்டும் ஆகட்டும், ஆத்தா மேல பாரத்தை போட்டுட்டு முளைப்பாரிய தூக்குங்க.
ஊர்ல இருக்கிறவங்க முளைப்பாரி எல்லாம் போயிருச்சு, சீக்கிரம் புறப்படுங்கம்மா. துணைதான் காத்திருக்கு வாரி கொடுப்ப நமக்கு
சும்மா நிக்கிற வாடி. நாங்க முடிஞ்ச வரைக்கும் தேடி பார்த்தோம், அந்த பொண்ணு எங்கேயும் கிடைக்கல. தண்ணி ஒரே சுழலா இருக்குங்க. ஐயோ சீதா, சீதா ஆத்துல இறங்க பயந்த உனக்கு நான் தான் யமனா இருந்துட்டேன். Thank you.
நீங்க பயந்து கிணத்துக்குள்ள விழுந்துட்டீங்களா? நான் ஏன் பயப்படணும்? அப்படியே குளிக்கலாம் வந்தா கால தவறு உள்ள வந்து தாள பிடிச்சிட்டேன். நல்ல வேலை என் குதிரை வந்து உங்களை காப்பாத்திருச்சு இல்லையா? வரலன்னாலும் எனக்கு என்ன காப்பாத்திக்க தெரியும். அது எப்பவுமே முடியாத காரியம். நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. புரிய வைக்கிறேன். இந்த உடஞ்ச விலையில தெரியுமா? தெரியாது. கசங்கன பூ? தெரியல. இந்த கம்மல்? பட்டணத்து கீதா உடுத்தி இருந்த இந்த சேலையாவது தெரியுமா? தெரியாது, தெரியாது, தெரியாது. பட்டணத்து கீதாவை சுழல் எழுத்துக்கிட்டு போல அது நீங்க தான். இந்த அபாண்டத்தை நிரூபிக்க சாட்சி தயார் பண்ணிட்டியா? ஓடக்கரையில உங்க பசியை தீர்த்துட்டு அவளை படுகொலை செஞ்சு ஆத்துல தூக்கி எரிஞ்சத என் ராணி பார்த்திருக்கு. அதுதான் சாட்சி. இன்னைக்கு குதிரை சாட்சி இல்ல, நாளைக்கு நாய் பெய்யணுவ. அடி பொடி பைத்தியக்காரி, ஊர்ல எவனா கேட்டா சிரிக்க போறான். யார பார்த்து யார் சிரிக்கிறாங்கன்னு ஊரை குட்டி பஞ்சாயத்துல நிரூபிச்சு காட்டுறேன். நீ என்னடி பஞ்சாயத்து கூட்டுறது? நாளைக்கு உங்க வீட்டுல நானே பஞ்சாயத்து கூட்டுறேன். உனக்கு அவ்வளவு துணிச்சல் இருக்கா? என்கிட்ட இருந்து நீ தப்பவே முடியாது. அதையே தான் நான் உனக்கு திருப்பி சொல்றேன். நீயும் என்கிட்ட இருந்து தப்பவே முடியாது. நான் சொன்னா சொன்னதான். இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு ஒரு தண்டனை கொடுக்கலாம்னு வந்திருக்கோம். நியாயம் கேட்காம தண்டனை கொடுக்கறதுன்னு நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா? உங்ககிட்ட நியாயம் கேட்கிற அளவுக்கு உனக்கு வயசும் இல்ல, அனுபவமும் இல்ல. இப்ப நாங்க என்ன முடிவு பண்றோமோ அதை நீங்க ஏத்துக்கிட்டா வேணும். அட, நீங்க என்னையா வளவளன்னு பேசிக்கிட்டு முதல்ல அந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியேற்ற வழிய பாருங்க. என்னையா வீட்டை விட்டு வெளியேற்ற போறீங்க? யாரு யாரு எதுக்காக வெளியேற்றுறது? அட, நீ என்னம்மா புரியாத பொண்ணா இருக்க? தங்கத்தோட உன் கழுத்துல மூணு முடிச்ச போட்டான்னா உடனே நீ அவன் பின்னால போய்த்தானே ஆகணும். என்னையா வளவளன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க? தட்டை எடுத்து முன்னால வைங்கய்யா. நாளது தேதி வெள்ளிக்கிழமை அமிர்த யோகத்தில் கந்தசாமி மகன் தங்க துரைக்கும் காலம் சென்ற அப்பா துறைமகன் கண்ணியம்மா. யாருக்கு யாரியா மாப்பிள்ள? என் ஜென்மமே அழிஞ்சாலும் ஒரு கொலகாரனை நான் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன். பட்டணத்து பொண்ணு கீதாவை இழுத்துக்கிட்டு போய் அவளை கெடுத்து கொலை பண்ணது இவரே தான். அதுக்கு யார் சாட்சி? என் குதிரை. என்னம்மா விளையாடுற? சாட்சி யாருன்னு கேட்டா குதிரை, கொக்கு, கோழி, குருவிங்கிற ஊருக்கே பெரிய மனுஷன். அவரை போய் குறகாரன்னு சொல்றீங்க? ஊருக்கு பெரிய மனுஷன் நீங்க நினைக்கிறீங்க? இந்த ஊருக்கே பெரிய அயோக்கியன்னு நான் சொல்றேன். என்னையா குறகார அயோக்கியங்கிற? இப்ப மன்னிப்பு கேட்கல, இங்க என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. இந்த பஞ்சாயத்தார் இதுக்கு முடிவு சொல்லியே ஆகணும். இல்ல இந்த நிமிஷத்திலே இவளை உயிரோட வீட்டுல வச்சு கொடுத்துருவேன். கனியம்மா நீ பேசுனது தப்பு. தங்கத்தோட காலில் விழுந்து மன்னிப்பு கேடு. யார் சொன்னாலும் சரி, ஒரு கொலகார காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கவே மாட்டேன். பஞ்சாயத்தார் முடிவுக்கு நீ கட்டுப்பட போறீங்க இல்லையா? இந்த கன்னியம்மா நியாயத்துக்கும் நீதிக்கும் கட்டுப்படுவா, ஆனா அநியாயத்துக்கும் ஒரு நாளும் கட்டுப்படவே மாட்டான். இதுதான் உன் முடிவுன்னா உன்னை ஊர்ல இருந்தே ஒதுக்கி வைப்போம். அது உங்க இஷ்டம். என்னம்மா இப்படி பண்ணிட்டு? அவன் கூட பிறந்த அண்ணன் மகம்மா, தப்பு பண்ண மாட்டாமா? அம்மா, உன் கூட பிறந்த அண்ணன் மகன் தப்பு பண்ண மாட்டானா? உன் வயித்துல பிறந்த நான் போய் சொல்வேன்னு நினைக்கிறேன் அம்மா. சகல பொதுஜனங்களுக்கு ரத்தன சுருக்கமா புரிவது என்னவென்றால், பஞ்சாயத்துக்காரங்க சொல்ல மீறி நடந்ததனால் கன்னியம்மா வீட்டை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்குது. ஆகையினால் அவங்க வீட்டை நல்லது கட்டதுக்கு யாரும் கலந்துக்கப்படாது. பேரோட்டாச்சாரையா, இதோ வந்துட்டேன்னே. ஐயோ அண்ணா நின்னு பாத்தீங்களா? கன்னியம்மா அண்ணே, முத பொண்ணு பார்க்க போகும்போது ஊரை விட்டு ஒதுக்கி வச்ச வர்றானே. ஒரே அவசகுணம், உங்களுக்கு கல்யாணம் நடக்காது.
கர்மாதிதான். போங்கடா முந்தங்கடா, கண்ணியம்மா வர்றது கடவுளே வந்த மாதிரி. இப்பதான்டா ஜெயம் எனக்கு. கண்ணியம்மா, இந்த பெரோட்டா தலையிலும் கஞ்சரா தலையிலும் கிடக்கிறா, நீ வந்த வழியே போமா. அண்ணே, அவளை ஊரை விட்டு ஒதுக்கி வச்ச பிறகு அவகிட்ட யாருமே பேசுறது கிடையாது. நீ பேசுறத பார்த்தா ஊர் பொல்லாப்பு வரும். எனக்கு பொல்லாப்பு எல்லாம் வராதுரா. இனிமே எனக்கு நல்ல காரம் நல்லதாண்டா, ஒரு மாங்கடா போலாம். பெருமாயி, பெருமாயி, இங்கவா, வரும்போது விளக்கணி எடுத்துக்குவான். எதுக்காக விளக்கண்ணே? இந்த பொண்ணு போடு. என்ன அது தீப்பட்ட காயம்? ஆமாடி, இப்ப எனக்கு சாமியே வரமாட்டேங்குது. அதனால ஜனங்க ஏமாந்த சமயம் பார்த்து சூடத்தை குளிச்சு காலில் போட்டேன். அந்த சூடு பொறுக்க மாட்டாங்க. கத்தனையும் பாரு, சுத்தி இருக்கிறவங்க ஜாமி தான் வந்துருச்சு காலில் விழுந்துட்டானுங்க. அப்புறம் அதான் வர கேட்டான். சரிதான் போ, அடுத்த மாசம் உனக்கு ஆம்பளை புள்ள, அடுத்த மாசம் உனக்கு பொம்பளை புள்ள, இப்படி எல்லாருக்கும் குழந்தை வரமா குடுத்துட்டு வந்துட்டேன். நமக்கு தான் ஒரு குழந்தை. ஊர்ல பெரிய மனுஷன் பேரு, உனக்கு ஏன் அயோக்கு தொழில்? எதிரி அயோக்கித்தனம். ஏடி, நான் திருவி தவறேன். அடியே காலில் விழுந்து தாம்பாரத்துல பணத்தை வச்சு கொடுக்கறாண்டி. முதல்ல இந்த கரும்பு பிடிச்ச தொழில விட்டு தொழில். எதிரி, இதை நான் விட மாட்டேன். இது எங்க பரம்பரை தொழில். எங்க தாத்தா அடிச்ச உடுக்கடிது, அவர் அடிச்சு முடிச்சுட்டு எங்க அப்பாட்ட கொடுத்துட்டாரு. எங்கப்பா பேயடி நாயடி அடிச்சாரு, இப்ப நான் அடிச்சுட்டு இருக்கிறேன். குரு, உங்களுக்கு அப்புறம் நான் அடிக்கிறேன். அவசரப்படாதரா, என்னையும் அடிச்சிருவே போல இருக்க. நீ கொண்டு போய் வேடா. இந்தாடி, எதை விட்டாலும் விடுவேன், அட ஒண்ண விட்டாலும் விடுவேன். இந்த உடுக்க அடிக்கிற தொழில விட மாட்டேன். என்ன சொல்லு, என்ன விட்டாலும் விட்டுருவேன்? ஐயா, உடுக்கிய விட நான் அவ்வளவு கேவலமா போயிட்டேன். அப்பவே எங்க அப்பா கிட்ட நான் சொன்னேன், இந்த மாப்பிள்ள வேண்டாம் வேண்டாம்னு கேட்டாரா? எங்க அப்ப மட்டும் இப்ப இருந்தா கட்டை எடுத்து பேயடி நாயடி அடிப்பேன். பட்டாமணியார் மக, ஒத்த கால நின்னா என்னத்தான் கட்டிக்கிறவன். தெக்கத்தவே அடாடா தக்காளி பழம் மாதிரி இருந்திருந்து இங்க வந்து விழுந்தம்பாடியே. எனக்கு ஒரு குழந்தை பத்து குடுச்சு. இந்த வருஷம் முளப்பாறை திருவிழாவை ஜாம் ஜாமனு சும்மா அமக்கரமா நடத்தணும். குறிப்பா ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கிற கன்னியம்மா நாம ஆடுற ஆட்டத்தை பார்த்து அணு அணுவா தாகும். மாரியம்மா நல்ல முகம் காட்டிட்டா, கேட்டு வர நிச்சயம் கிடைக்கும். நான் புறப்படுறேன். திருவிழா இல்லாம, தெருவில தோரணை இல்லாம, பொட்டும் குலவையும் இல்லாம, கூட வர என்ன தவிர வேற ஆள் கூட இல்லாம நீ எப்படிமா போக போற? நீ கூட வர வேண்டாமா, ஒத்தைய முளப்பாறை தூக்கி ஊர் வழிய போறேன். கூட்டத்துல குரல் கொடுத்தா ஒருவேளை மாரியம்மன் காதல கேட்காம போகலாமா? தனியா கேக்குறப்போ தவறாம கிடைக்கும். நான் வரேம்மா. மாரியம்மன் வாசலுக்கு நான் மட்டும் போறேன்.
ஆணிபுடு ஆணி ஏய் சுத்தி சுத்தி என்ன ஒவ்வொன்றா கொடுக்குறேன் வேலை தெரியாது உனக்கு எங்கிட்ட கத்துக்க குத்தி தொங்கலிலே முன்னே ஒரு பச்சக்கல்லு பக்கத்தில் செவப்பு கல்லு பார்க்கும் போது இழுக்குதடி அம்மாடி ஆத்தாடி ஏதோ ஒன்று உண்டாச்சு அம்மாடி ஆத்தாடி ஏதோ ஒன்று உண்டாச்சு மூக்குத்தி தொங்கலிலே முன்னே ஒரு பச்சக்கல்லு பக்கத்தில் செவப்பு கல்லு பார்க்கும் போது இழுக்குதா அம்மாடி ஆத்தாடி ஏதோ ஒன்று உண்டாச்சு உதடு செவந்த புள்ள உள்ளூர சிரிக்கும் புள்ள எட்டி பிடிச்ச கையட்டு நாளா மணக்குதடி உதடு செவந்த புள்ள உள்ளூர சிரிக்கும் புள்ள எட்டி பிடிச்ச கையட்டு நாளா மணக்குதடி மூக்குத்தி 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 தொங்கலிலே முன்னே ஒரு பச்சக்கல்லு பக்கத்துல சிவப்பு கல்லு பார்க்கும்போது இழுக்குதா அம்மாடி ஆத்தாடி ஏதோ ஒண்ணு உண்டாச்சு மறைஞ்சுக்கிட்டு குளிக்கையிலே மாரளவு தண்ணியிலே மறைஞ்சுக்கிட்டு குளிக்கையிலே ஓரளவு நான் பார்த்தேன் உள்ளம் எல்லாம் இருக்கிறடி மூக்குத்தி 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 தொங்கலிலே முன்னே ஒரு பச்சக்கல்லு பக்கத்துல செவப்பு கல்லு பார்க்கும் போது இழுக்குதடி தெரியும் புள்ளேத்தவும் தான் தெரியும் புள்ளே பூவத்தான் தெரியும் புள்ளே கொத்தவும் தான் தெரியும் புள்ளே குளிர்காலம் வந்து விட்டா கொக்கரிச்சு பாடும் புள்ளே மூக்குத்தி 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 தொங்கலில முன்னே ஒரு பச்சக்கல்லு பக்கத்துல செவப்பு கல்லு பார்க்கும் இருக்குதடி ஐயோ
நீ எதையோ நினைச்சுக்கிட்டு அடிச்சிருக்க, அதுக்குதான் ராணி உன்னை உதைச்சிருக்கு. உண்மைதான், நான் உன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என்னது, நீ என்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கிய? உனக்கு தைரியம் இருந்தா என்ன நிச்சயதார்த்தம் பண்ண எங்க வீட்டுக்கு வா. நம்ம கிட்ட இருக்கிறத அதான், நாளைக்கு வர்றேன். நம்ம ரெண்டு ஊருக்கும் பகை இருக்குன்னு உனக்கு தெரியுமில்ல? நல்லா தெரியும், அதை பத்தி நீ கவலைப்படாத, நான் வர்றேன். அம்மா, அம்மா, அம்மா. என்னம்மா? அம்மா, என் மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ள கிடைச்சா நாளைக்கு செண்பகத்தோட்டு கிராமத்துல இருந்து என்ன நிச்சயம் பண்ண வராங்க. ராஜாத்தி, இந்த ஊர்ல ஆம்பளைங்க யாராவது இருந்தா தோல்ல இருக்கிற துண்டை எடுத்து இடுப்புல கட்டிக்கிட்டு நிக்க சொல்லு. செண்பக தோட்டத்துக்கார நம்ம ஊருக்கு வரானா? காலி, இதோட அவன் காலி. ஏய், நிச்சயதார்த்தம் பண்றதுக்கு எந்த சூறப்புலி வரான்னு இன்னைக்கு பாத்துறேன். எந்த அயோக்கியா தைரியம் இருக்கு? என்ன குத்தியா? ஏன் தாமி, வீரப்புலி சூரப்புலி என்கிற ஊசி குத்துனா தாங்க மாட்டேங்கிறேன். அது எங்களுக்கு தெரியும். நிறுத்து, அரை குறைய குத்துருக்கேன் சாமி. அங்க குத்து. எங்க? எங்க? மாப்பிள்ள வருவார்னு சொன்னா இன்னும் காணமே. நிச்சயமா அவர் வருமா? பத்து குத்தலையோ, பத்து குத்தலையோ, பத்து. அம்மோ, ஒண்ணுக்கு பத்து குத்தலையோ. அட பாப்பா, நீ ஒண்ணு பச்சை வேணா ஒண்ணு வேணா. அம்மோ, மைனா பத்து குத்துனா மாப்பிள்ள வருவா, கீழி பத்து குத்துனா. அப்படி சொல்லாதமோ, கண்ணாலும் நடக்கும், கண்ணாலும் நடக்கும், கண்ணாலும் நடக்கும். அம்மா, இவர்தான் மாப்பிள்ள. மாப்பிள்ளையா? வீட்டுல மைனா பத்து குத்தியா? மாப்பிள்ள கிடைக்கணும். இப்பவே கிடக்குறான், இதோ கிடக்குறான், 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 கிடக்குறான். அம்மோ, கூலி கொடுங்க, கூலி. அப்படி சும்மா கொடுத்தா வாங்க மாட்டேன். அந்த வெத்தலை வச்சு கொடுங்க. வாங்கிக்கப்பா, நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கு. செண்பக தோட்டம் சின்னதா மக செவங்காலைக்கு வீட்டுக்கிற அப்பா தூர மகன் கன்னியம்மாளை கொடுக்க சம்மதிச்சு தாம்பூலத்தை வாங்கிக்கிறேன். கல்யாணம் வர வெள்ளிக்கிழமை இதே தீர்த்தக்கரையில நடக்கும். மைனா பத்து, நான் வரேன், நான் வரேன். பத்து குத்தலையா, பத்து குத்தலையா, பத்து. பத்து குத்தலையே, பத்து குத்தலையே, பத்து. தூங்கினா தொண்டையில குத்துவேன், முழிச்சிருந்தா முழியில குத்துவேன். பத்து குத்தலையே, பத்து குத்தலையே, பத்து. என்னங்கடா, யாரோ செண்பக தோட்டத்துல இந்த நிச்சயம் பண்ண வரான்னு சொன்னாங்களே, என்ன ஆச்சு? அதெல்லாம் சும்மா கரடி விட்டுருக்காங்கண்ணே. இந்த ஊர்ல இருக்கிறவ கட்டி இருக்கிறது வேட்டிடா, சேலை இல்ல. எவன் சொன்னது? நீங்க கட்டி இருக்கிறது சேலையேதான். நிச்சயதார்த்தம் பண்ணி வெத்தலை பாக்கு மாத்தி ரொம்ப நேரமாச்சு. இப்ப உங்க முன்னால பச்சை குத்திட்டு போனாரே, அவர் தான் மாப்பிள்ள. நமக்கும் பச்சை குத்துனா? இப்ப பச்சை குத்தி இருக்காரு, இன்னும் கொஞ்ச நாள் போனா மூக்கையே குத்துவாரு. நல்ல வேலை, நான் முன்னாடியே மூக்க குத்திக்கிட்டேன். கைய கை காட்டுக்க. என்னடா இது, ஊர் எழுத்தா இருக்கு, ஒட்டுமொத்தமா காட்டுக்க. இந்த பக்கம் வேணா. ஒற்றுமையா இருக்குமா? ஆமா, மையங்க. இதோ மை ஒத்துமன் இன்னைக்கு வாயில சொன்னா இன்னைக்கு உடம்பையே குத்திட்டான். அவன் நினைச்சத முடிச்சுதான் போல இருக்க. அதுக்கு முன்னால அவனையே முடிச்சிடணும். காரம்பு அண்ணே. ஐயா, நீ தீ போடலையே. காடுக்கு தடுக்கல் பொண்ணியே.
ரொம்ப நல்லா இருக்கு. பாரு மாமி, நீ என் கழுத்துல மாலை போடுற, இன்னைக்கு நான் உன் கழுத்துல மாலை போடுவேன். சரி இங்க இரு, நான் போய் பூ எடுத்துட்டு வரேன். மாப்பிள்ளையா வரும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நாளைக்கு சூரிய உதயமாகும் போது நான் உங்களுக்கு சொந்தமாகி என் கழுத்துல இருக்கிற மாங்கல்யம் உங்க ஊர்க்காரங்க கண்ணில் சூரியனை போல பிரகாசிக்கணும். ராணி ராணி, இவருக்கு எந்த விதமான ஆபத்து வராம நீ கூடவே இருந்து ஜாக்கிரதையா கூட்டிட்டு வரணும். ஏன்பா இது நல்லா இருக்கா? எது தாத்தா? ஏண்டா வெளியூர்ல கல்யாணம் பண்ணிக்க போறியே, இது நம்ம ஊருக்கு கேவலமா இல்ல? எது மாமா கேவலம்? ஒரே சாமியை கும்பிட்டு ஒரே தாய் புள்ளிங்களா இருந்த இந்த ரெண்டு ஊரும் சதா கொலையும் வெட்டுமா இருக்கே, அதான் இந்த ஊருக்கே கேவலம். நல்லது கெட்டதுன்னா ஒண்ணு சேருவன்னு சொல்லுவான், என் தாய் இறந்த போது ஒண்ணு சேர முடியல. இப்ப நான் கல்யாண மாப்பிள்ளையா அந்த ஊர்ல காலிட்டு வைக்க போறேன். இந்த முயற்சியிலையும் என்னுடைய எண்ணம் நிறைவேறாம போனா இந்த ரெண்டு ஊர் ஒத்துமைக்காக எங்க குடும்பமே தியாகம் பண்ணதா இருக்கட்டும். நான் வரேன். ஏன் மறைச்சு போய் நிக்கிறீங்க? சிவங்காலைக்கு ஒண்ணுனா நாம ரத்தம் சிந்தி ஆகணும். என்ன சொல்றீங்க? ஏம் அழற? அழாம எப்படிமா இருக்க முடியும்? ஒன்னு வரமிருந்து தவமிருந்து பெத்தேன். உங்க அப்பா செத்ததுக்கு அப்புறம் ஆணுக்கு ஆணா பெண்ணுக்கு பெண்ணா நினைச்சு பிரியமா வளர்த்தேன். இந்த ஊரே வியந்து பாராட்டுற அளவுக்கு உன் கல்யாணத்தை பெருமையோட நடத்தணும்னு ஆசைப்பட்ட. ஆனா இன்னைக்கு இன்னைக்கு எந்த ஒட்டுறவும் இல்லாம இப்படி தனிமரமா நிக்கிறத பார்த்து என்னால எப்படிமா தாங்கிக்க முடியும்? அம்மா அம்மா அழாதம்மா அழாத. அம்மா நான் வயிற்றுல இருக்கும் போது அப்பாவை பறி கொடுத்தேன், அதை உன்னால தாங்கிக்க முடிஞ்சது. என்னால உன்னையும் சேர்த்து இந்த ஊரே ஒதுக்கி வச்சது, அதையும் உன்னால தாங்கிக்க முடிஞ்சது. ஆனா இன்னைக்கு யாருமே இல்லாம உன் மக கல்யாணம் பண்ண போறதே தாங்கிக்க முடியாதுன்னு என்ன பெற்ற நாய் சொல்லக்கூடாது? என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா? நம்ம Come on!
எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம ஊர்ல பொண்ணெடுக்க வருவான். பொண்ணெடுக்கிறதா? இந்நேரம் அவனை தீர்த்து கட்டிருப்பான். தங்கதுரை என்ன தரத்திட்டு வரானே, என்ன காப்பாத்தீங்க? ஊரை விட்ட ஒதுக்கி வச்சவரை கிடம் கொடுத்தா ஊர் என்ன எல்லாம் ஒதுக்கி வச்சிரும். பாப்பா அண்ணே, உங்களுக்கு கையெடுத்து கும்பிடுறேன், என்ன காட்டி கொடுத்தாங்க. அண்ணியம்மா இந்த பக்கம் வந்தாளா? இப்படிதான் போறா. வேறொன்றியும் பராபரமே என்ன காப்பாத்துங்க, தங்கதுரை என்ன கெடுக்க வரா. அந்த அயோக்கிய பயனுடைய கொடுமைக்கு ஒரு அழகா இல்லாம கூடி என் உயிரை குறித்தாவது நான் உன்னை காப்பாத்துறேன், நீ ஓடி போய் ஒளிஞ்சுக்க. நீங்க நல்லா இருக்கணும், நீங்க ஒத்தர் தான் ஓடி போய் ஒடிச்சுக்க. அம்புட்டு கிட்டா அந்த புட்டிக்கா, அம்புட்டு கிட்டா அந்த புட்டிக்கா, அம்புட்டு கிட்டா திருக்கி பக்கம் ஓடி வந்தாள. எங்க ஒளிஞ்சிருக்கான்? எங்க அந்த கண்ணி? இரு, அன்னக்கிளிய நான் தான் அடக்கி வச்சிருக்கிறேன். அவசர டபி, நானே அந்த அன்னக்கிளிய உன் கையில புடிச்சு தரேன். கலியுக எட்டப்பன் வாழ்கிற பேர் எனக்கு கிடைக்கட்டும். எட்டப்பன் வாழ்க. ஏய் வா இந்த பக்கம் வா, வா சேர்த்துட்டு இடமுட்டு கட்டிட காளையே கடாப்பாச்சே வீரனே விடாதே இவளை. ஏண்டி கண்ணியம்மா, ஊர் கட்டுப்பாட்ட மீறி நான் உன்னை காப்பாத்த நான் ஒண்ணு மடையே இல்ல. பாவி, தங்கச்சின்னு சொல்லி என்ன காட்டி கொடுத்துட்டீங்க. நீ எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த பெண் பாவோட சுமா. ஊரே நின்று வேடிக்கை பாக்குறீங்களே, நீங்க எல்லாம் அக்கா தங்கச்சி உடக்கலையா? இவருக்கும் இல்லாத பாவிகளா? ஆண்டவன் உங்களை சும்மா விட மாட்டான், சும்மா விட மாட்டான். நீ இந்த பக்கம் போ, நான் அந்த பக்கம் போய் தேடுறேன். Ah!
கன்யமா, கன்யமா, கன்யமா. செந்தக தோட்டத்து சிறங்கால சீர்கிற தங்கத்தோட மேல வழக்கு கொண்டாந்திருக்கிறார். அதை செல்லப்பட்டி பஞ்சாயத்தாரான நாம தீர விசாரிச்சு ஒரு முடிவு சொல்லணும். அதுக்காகத்தான் நாம இங்க கூடி இருக்கிறோம். நாயுடு நாயுடு விசாரிக்கிறது. எம்பா சிவங்கால, உன் வழக்கு என்னன்னு சொல்ல. நான் கல்யாணம் பண்ணிக்கிற இந்த கன்னியம்மா மனக்கோலத்தோட இருந்தா, அவளை தூக்கிட்டு போய் இந்த தங்கத்தோட கொண்டுட்டா. இதுக்கு நீ என்ன சொல்ற? கன்னியம்மா சிவங்காலை காதலிச்சான். என்னடா வெண்ணை விரிக்கிற? ஆனா இவன் அவ விரும்பல. வலுக்கட்டாயமா அவ கையில சிவங்காலையும் பட்டம் விட்டுட்டு போயிட்டான். உண்மையை தெரிஞ்ச கன்னியம்மா அவமானம் தாங்காம தற்கொலை பண்ணிக்கிட்டான். நடந்தது இதுதான். இவர் சொல்ற சுத்த போய். நான் கன்னியம்மாவோட தோழி. நடந்தது என்னன்னு சொல்ல. பஞ்சாயத்து அவனுக்கு அனுமதி கொடுக்கணும். சொல்லுமா. செவங்காளை கல்யாணம் பண்ணிக்க கன்னியம்மா காத்திருந்தா. பொங்க சோரன் நாய் திங்க வந்த மாதிரி இந்த பொல்லாத மனுஷ அவளை கெடுக்க நினைச்சா. சன்மானத்தை காப்பாத்திக்க கன்னியம்மா தெரு தெருவா ஓடுனா கதறினா. அந்த ஊர்ல யாருமே அவளை காப்பாத்தல. கடைசியா இந்த கழுகுக்கு அந்த கோழி குஞ்சு இறைய அடிச்சு. என்ன சொல்ற நீ? இவன் என்ன கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டா நான் முடியாதுன்னு மறத்துட்டேன். அந்த பையன் இப்படி சீத்துக்கணும்னு பாக்குறான். இது எங்க ஊர்காரங்களுக்கே தெரியும். என்ன சொல்றீங்க? ஆமாங்க, ஆமாங்க. இல்லீங்க இப்படி இறங்க மடக்கா கேக்காதீங்க. நான் வளரிடுவேன். உங்க ஊர்காரன் தான் தெரியாம போச்சுங்களா? உனக்கு வேற யாராவது சாட்சி இருக்காங்களாப்பா? இருக்குதுங்க. கன்னியம்மாவோட தாயை கூட்டிட்டு வரேன். நடந்தது அவங்களே சொல்லுவாங்க. சீக்கிரம் போயிட்டு வாப்பா. நான் வயலுக்கு போகணும் அறுவடைக்கு. சீக்கிரம் வாப்பா. நான் போய் வர மாடு குளிப்பாட்டணும். அரே ஏயா, மழை பெய்ய போது மாடு தன்னால குளிச்சிடும். இவங்கதான் கன்னியம்மாவோட தாய். மன்னியம்மாவை தங்க துரத்தெருவா துரத்தி புடிச்சு கடை கொண்டுட்டு சொல்றாங்களே, அதுக்கு நீங்க என்ன சொல்ற? என் மகளை கொண்டுட்டாங்களா? நான் சொன்னது என் மக சாகல, உயிரோட தான் இருக்கான். பூவும் பொட்டுமா புதுமண கோலத்துல மாப்பிளைக்காக காத்துக்கிட்டு இருக்கான். நீங்க யாரும் கல்யாணத்துக்கு தானே வந்திருக்கீங்க? எல்லாரும் இருந்து என் மக கல்யாணத்தை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு கன்னியமான ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகணும். ஆமா, கன்னியம்மா எங்க? கன்னியம்மா எங்க? என் மக கன்னியம்மா எங்க? என் மக கன்னியம்மா எங்க? கன்னிமா, கன்னிமா, கன்னிமா. இவங்கால கொண்டு வந்த குற்றச்சாட்டுக்கு சரியான சாட்சி இல்லாததுனால தங்கத்துறை நிரபராதின்னு இந்த செல்லப்பட்டி பஞ்சாயத்து முடிவு பண்ணி கூட்டத்தை முடிக்குது. ஏய் காளி, இந்த ஊரே நமக்கு கட்டுப்பட்டு இருக்கும் போது இந்த பேச்சு மட்டும் நமக்கு எதிராக சாட்சி சொல்றாள். இவளை அந்த கன்னியமா போன இடத்துக்கு வழி வகுத்துடுறேன். அது வரைக்கும் நான் முடிய வளர்க்கறதில்லண்ணே. எனக்கு ரோஜாப்பு பிடிக்கும் தெரிஞ்சு அதை எங்க இருந்தாலும் கொண்டு வந்துடுறியே. நல்ல ராணி. குடும்பத்தை காப்பாற்றணும். இனிமே இந்த தீர்த்தக்கரையில் இருக்கிறவங்க உழவர் கட்டத்துக்கு
நீதான் உறுதுணையா இருக்கும். நான் எப்பவுமே இந்த மரத்துல தான் இருக்கேன். நீ எங்க போனாலும் இங்கேயே திரும்பி வந்து ஏறான. மட்டும் திருச்சதன்
தெரியும்
கோழியில அதுவும் இல்லாம இதுவும் இல்லாம அலியா இருக்கு. சரி விடுங்கப்பா, கோழின்னு எதையாவது ஒண்ணு கொடுங்க, நான் உங்களால கரப்பட்ட இந்த உடம்பு அழிச்சுக்க போறேன். ஆனா ஒரு பாவம் அறியாது இந்த பச்சை குழந்தைய கொல்ல எனக்கு மனசு வரலீங்க. இது நீங்க உங்க குழந்தையா நினைக்காட்டியும் ஒரு அநாத குழந்தையா நினைச்சத காப்பாத்துங்க. இதுதாங்க என்னோட கடைசி ஆசை. நீ சொல்ற மாதிரி ஒவ்வொரு குழந்தையும் அநாத அநாதன்னு எடுத்து நான் வளர்த்துக்கிட்டு இருந்தா கடைசியில நானே அநாதையா போயிட வேண்டியதுதான். உன்னை ஏத்துக்கிற கங்கா தேவி உன் குழந்தை ஏத்துக்காதா? அப்படி ஏத்துக்கலன்னா எத்தனையோ குளம் இருக்கு, குட்டை இருக்கு, தூக்கிட்டு போடி. நீ ஏற போறியா இல்லையா? நான் இன்னைக்கு ஒரு நாலஞ்சு மரத்து மேலயாவது ஏறிட்டு அப்புறம் தான் நான் வந்து குழந்தை சத்தம் அண்ணே குழந்தை அழுகுனே ஊரு கட்ட போயல. அது குழந்தை இல்லடா. அப்படி என்னங்கிற கண்ணியமா ஆதி இந்த வட்டாரத்தையே சுத்துதா? ஏ மூக்கா, நமக்காக அவதாண்டா குழந்தை உருவுல வந்திருக்கா? இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லனே. டேய் எங்க எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா? எங்கெங்க இருக்கு? ஆலமரம், புளிய மரம், அரச என்ன மரம் அது மரம். அட பாருங்க, அந்த அயோக்கியன் தங்கதர செஞ்ச தவறு தெரியாம இங்க குழந்தைக்கு பேய் குழந்தைன்னு பேர் வச்சு அனாதையா விட்டுட்டு போயிட்டீங்க. ஆனா நான் விட மாட்டேன். ராணி Thank you.
டாக்டர், கூலிதான் சரியா பேசிட்டியா? இவன் கண்டபடி திட்டுவான் பாய், இங்கிலீஷ்லயே ஒண்ணும் முடியாது. வணக்கம் வணக்கம். இந்த துறை வருஷம் வருஷம் நம்ம ஊருக்கு வந்து கண்ணியம்மா குதிரை மேல வேட்டைக்கு போவாரு. இந்த வருஷம் தான் கண்ணியம்மா செத்துட்டாளே, அதனால நாங்க துணைக்கு போறோம். இவர் மெட்ராஸ் வர கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் தெரியும். இந்த அம்மா இல்ல கொஞ்சம் கூட. தளபதி, ஆமா நீ எங்க இந்த பக்கம்? அது வேற ஒண்ணும் இல்ல, இந்த ஊர்ல ஒரு கேளுக்கு பேய் வந்துருச்சு, பேய் ஓட்ட வந்தேன். நான் ஓட்டின ஓட்டல பேயோட சேர்ந்து உயிர் ஓடிட்டேன். நீதான் அந்த தொழிலுக்கே லாயக்கு இல்லைன்னு கண்ணியம்மா பேய் புடவை கட்டி விட்டுருச்ச. அந்த கண்ணியம்மா செத்து போய் இந்த பாரம் பூரா பேயா அலையா எதுக்கு? நீங்க ஜாக்கிரதையாவே இருங்க. வாட் நான்சென்ஸ், நோ பே. ஓய் ஹாய், கரெக்ட் தோர, இவனுடைய பேச்சையெல்லாம் நம்பாத. நீ பயப்படாம போ. அந்த கண்ணியம்மா செத்தரத்திலே கூடாரத்தை அடி. கண்ணிமா அவ செத்த பக்கம் தான் போகணும். அவ பேயா அலையறாயா? வேற ஆள படிந்த விடு. இந்த பேய கண்டா நாம தான் பயப்படுறோம். அது உள்ளூர்காரனை கண்டாதான் பிடிக்குது, வெள்ளக்காரனை கண்டா பிடிக்கிறதே இல்ல. அது என்ன பிடிக்குமா? Ha ha ha!
மாப்பிள மாலையோட மரவெறிக்கு வரா, பொண்ணு மாப்பிள பிடிக்கல தற்கொலை பண்ணிக்கிறா, இதுக்கு மேலயமா அந்த மாப்பிள வேட்டு கட்டிக்கிட்டா தேவையில்லை, அவத்திரம் சேலை கட்டிக்க வேண்டாம். ஆமா, யாருடா சேலையை கட்டிக்க வேண்டியது? சொந்த ஊர்ல முற மாப்பிள்ள இருந்தும் செண்பகத்தோட மேல உங்க ஊருக்கு ஆசை வச்சா, அதுக்காக சேலையை கட்டிக்க வேண்டியது நீதாண்டா. எங்க ஊரு பொண்ணு உன் மேல ஆசை வச்சா போதுமா? அடைய முடிஞ்சுதா? தீர்த்தக்கரைக்கு என்னைக்குமே செண்பகத்தோட்டத்தான் மாப்பிள்ளையா வர முடியாதுரா. என்ன எங்களுக்கு நீங்கெல்லாம் வாய்ப்பாட்டி மக்கள். ஒன்னு சேர வேண்டிய உறவுங்கிறதுனால உன்னை இப்ப உயிரோட போயிடு. கன்னியம்மா, நான் உன்னை அடைய முடியாம போனதுனால என் லட்சியத்தையும் அடைய முடியாம போயிட்டேன். எதிர்க்கு ஏளனம் ஆயிட்டேன். வாழ்க்கையில எந்த பிடிப்பும் இல்லாம நான் அனாதியா நிக்கிறேன்.
நீ சாகலே, உயிரோடு தான் இருக்கேன். இத்தனை நாள் எங்க போயிட்டு? கன்னியம்மா, கன்னியம்மா, இந்த பாட்டு உனக்கு எப்படி தெரியும்? கன்னியம்மா கனவுல இந்த பாட்டு பாடி பண்ணிட்டேன். அது மட்டும் இல்ல, அனாதை இருக்கிறவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா குடும்பம் நடத்த சொல்லி என் கையில சத்தியம் வாங்கியிருக்கேன். இதை நான் பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். ஒண்ணுமே புரியலையே. பேசுமா? நீமா பயப்படாத, என்ன காதலுக்கு சிவங்காரன் வாழ்க்கையவே வெளிச்சான. எனக்காக காட்சி சொன்ன உன்னையும் தங்கதோட பழிவாங்க திட்டம் போட்டான். எனக்கு தான் மாங்கல்ய பாகியம் எல்லாமே கன்னியாவே கிடைச்சு. உனக்காவது மாங்கல்ய பாகியம் கிடைக்கட்டும்ங்கிற நல்ல எண்ணத்தோட தான் உடம்புல ஆவியா எழுது என்ற நல்ல காரியத்தை செஞ்சு. இனிமே உனக்கு ஒரு முறையும் அது எப்படிமா சொல்ல முடியும்? இனிமேதான் எனக்கு பேராபத்தை காத்திருக்கு. வேட்டியம்மா, உன்னுடைய மாங்கல்யத்துக்கு எந்த வித ஆபத்தும் வராம நான் காப்பாற்றேன். இது கட்டி இந்த ரகசியத்தை மட்டும் நீ யாருக்கே சொல்ல. உன் புருஷனுடன் நீ சந்தோஷமா வாழ. அடிப்பேன்.
மேல தொங்க விட்ட கண்ணி அம்மா வாடி அம்மா உமாரா போய் மறைஞ்சுக்கிறா அப்புறம் கண்ணியம்மா வரமாட்டா அங்கிருந்து பாரு சந்தர்ப்பம் வரும்போது பயன்படுத்திக்க வேண்டியதானே வீடு ரொம்ப நல்லா இருக்க ஏன் வெளியே நின்றுக்கிறது எல்லாரும் உள்ள போலாமே முதல்ல காராம் பசு தான் உள்ள போகணும் அதான் லட்சுமி கடாட்சன் வாங்க காராம் பசுக்காக தானே காத்துக்கிட்டு இருக்கேன் காராம் பசுவே நமக்கு பசு அனுப்புறதுன்னா பால கறக்காம அனுப்ப மாட்டேன்ட்டான் அதோ வருது வரட்டும் பாத்துக்கிறேன் என்னையா பாத்துக்கிட்டு இருக்கீங்க 18 பட்டிக்கு பலாறு கேக்குற மாதிரி ஓங்கி அடிங்க மேலத்த Ha
நடத்தவே முடியல. அதனாலதான் இந்த ஊரை விட்டே நாங்க போறோம். ஒரு குதிரைக்கு பயந்து தலைமுறை தலைமுறை அப்பம் பாட்ட வாழ்ந்த அருமை பூமியை விட்டுட்டு போறதா? போகாம எப்படிப்பா இருக்க முடியும்? எங்க ஊருக்கு தலைவனா இருந்த தங்கதுரையே போன ஒருப்பாடு. நாங்க யாரை நம்பி இந்த ஊர்ல இருக்கிறது? கன்னியம்மா குதிரையை கட்டுப்படுத்தா நான் என்னையே காணி காக்குறேன். கவலைப்படாம ஊர் திரும்புங்க. திரும்புங்க. அண்ணே ஊர் திரும்புங்க. தம்பி தங்கச்சி ஊர் திரும்புங்க. யாரும் போக மாட்டீங்களா? நீங்க ஊர் விட்டு போறதுனால உங்க மானம் காப்பாற்றப்படுதுன்னா நீங்க போலாம். இல்ல இந்த ஊருக்கே நன்மை இருக்குன்னா நீங்க தாராளமா போலாம். ஆனா உயிருக்கு பயந்து பிறந்த மண்ணை விட்டுட்டு போறான்னா அவன் சரியான தாய் தகப்பனுக்கு பிறந்திருக்க மாட்டான்னு நான் நினைக்கிறேன். பேச்ச கேட்டு வாயில்லா ஜீவன் கூட சொந்த ஊர் தான் முக்கியம் போய்கிட்டு இருக்கு. அந்த உணர்ச்சி கூட நமக்கு இல்லைன்னா நாம மனுஷன் சொல்லிக்கிறதே கேவலம். சிவங்கால என்ன, நீ என்ன சொல்றியோ அப்படியே நடக்கிறான். வாங்க எல்லாரும் ஊருக்கே போவோம். வாங்க முழங்க போற பல மங்கள மேளத்தோட முதல் குரல் இது. இந்த ஊர்ல மங்கள மேளம் நடக்காது, கூடவே கூடாது. ஏன் கூடாது? நான் கல்யாணம் பண்ணா மாப்பிளைக்காக காத்துக்கிட்டேன். அந்த வேளையில என் வீட்டுல கொட்ட முடியாத மங்கள மேளம் இந்த ஊர்ல யார் வீட்டையும் கொட்டக்கூடாது. ஓ மங்களத்தை தடுத்தது தங்கதுரை, அவனை கொண்டுட்டேன். அப்புறம் உன் கோவையை அடங்கல. பாம்பு தலை வெட்டின பிறகு வாழை போட்டு அடிக்கிறதுல என்ன பிரயோஜனம்? வேண்டாம், இனி இந்த ஊரை விட்டு. என்ன சொன்ன பாம்புக்கு ஒரு தலை நூறு தலை. மனம் போலத்தோடு தெரிந்தருவா? ஊர் மக்கள் உதவி வேடிக்கை பார்த்தார்களே தவிர ஒருத்தராவது எனக்கு உதவிக்கு வர. ஒவ்வொரு வீட்டு வாசலையும் நான் கேட்டதே கதறேன். எல்லார் வீட்டு மரக்கதவும் மட்டும் அவங்க மரக்கதவும் என்ன வெளியே கதவாடு
இப்ப நான் இந்த ஊரை மாப்பிட, இந்த ஊரை நீ அழிக்க நான் ஒதுங்கி நிக்க முடியாது. உன்னை தடுத்தே தீருவேன். ரெண்டு ஊரும் ஒண்ணு சேரதா என் லட்சியம் உனக்கு தெரியாதா? உங்க லட்சியத்தை பத்தியோ இந்த அடிக்கணும்னு கிளம்புறவங்க அழிஞ்சதுதான் அதுக்கு முந்தின சரித்திரம். நீங்க எந்த காலத்திலையும் நினைக்க வேண்டாம். தம்பி, நீ அப்பா கவலைப்படுற? கண்ணி அம்மா அந்த குதிரைக்குள்ள பொண்ணுதானே வர்ற? அந்த குதிரைய புடிச்சுக்கிட்டு வந்து நம்ம ஆத்தா கோயிலுக்குள்ள கட்டு. பேயா திரிகிற அந்த கண்ணியம்மா நம்ம ஆத்தா கோயிலுக்குள்ள வரவே முடியாது. அப்புறம் நம்ம ஊருக்குள்ள நடக்கிற நல்ல காரியம் எல்லாம் தடை இல்லாம நடக்கும்பா. உன் தம்பி கல்யாணத்தை பண்ண முடியலன்னு சொன்னியே, அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் செய். அது எப்படிங்க முடியும்? அந்த கன்னியம்மா குதிரை. கவலைப்படாத, கன்னியம்மா குதிரைக்கு என்ன செய்யணுமோ செஞ்சிட்டேன். போங்கப்பா, போய் ஊர்ல எல்லார்கிட்டயும் சொல்லுங்க. இனிமே இந்த ஊர்ல எந்த நல்ல காரியம் வேணும்னாலும் நடத்தலாம். சந்தோஷமா நடத்துங்க. Thank you.
நினைச்சது உண்மைனா இப்ப நீ என் புருஷ வழியை விட்டு ஒதுங்கி போ. வரம் கொடுத்த உங்ககிட்ட இத நான் வரமா கேக்குறேன். சாவித்ரி செத்த பின்னால்தான் தம் புருஷனை உயிர்ப்பிச்சா. நான் சாகிறதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட உயிர்ப்பிச்ச கேக்குறேன். யாராலையும் கட்டுப்படுத்த முடியாத என்னை நான் இதோட என் பழிவாக சொன்னபடியே கன்னியம்மா, நீ இன்னிலிருந்து மாரியம்மனுக்கு முன்னோடிக்கரு. தீர்த்தகரை இனி நீதான் காவல் தெய்வம். மாரியம்மா, பகையா இருந்த செண்பக தோட்டமும் தீர்த்தகரையும் இங்க சேர்ந்து வந்திருக்கு. இது வரைக்கும் நாங்க உனக்கு மாயல தோரணம் கட்டிருக்கோம். இன்னிலிருந்து உன் கோயில ஒரு புதிய தோரணம் கட்டுறோம். ஒத்துமையா வந்திருக்கிற ரெண்டு ஊர் ஜனங்க கோர்த்து பிடிச்ச கைகள் தான் நாங்க உனக்கு கட்டுற புதிய தோரணங்கள்.